விஜய்கிட்டலாம் நீ வந்து போட மாட்டேங்க ட்ரை பண்ணுறியா அப்படின்னு நான் விஜய் பேசுகிறேன்னு பண்ணுறேன் நான். ஆமாம், விஜய்கிட்ட கதை கேட்க போனோம், என்ன இப்போ வெயிலாக போனோம் அப்படின்னு கட் பண்ணிட்டேன். திருப்பியும் கால் வந்துச்சு, திருப்பியும் கால் வந்து ஹலோ சொல்கிறேன்ல ஏற்கனவே வேறு பிள்ளை வெகிரியாக போனேன் அப்படின்னு திருப்பியும் கட் பண்ணிட்டேன். மூணாவது முறைய அந்த பில்லடி வேறு யாராக இருந்தாலும் நான் பேசின டோனுக்கு இதே உடனே கால் பேக் அடித்தா அப்போ என்ன திருப்பி திருப்பி வரணும்னா யார் ஃபோனு அப்படின்னு அப்போ அந்த ஸ்க்ரீனையே பார்க்குறேன். இது வரைக்கும் நான் ஸ்க்ரீனே பார்க்கல, செல்ஃபோனை ஸ்க்ரீன் பார்த்தா ப்ரைவேட் நம்பர்னு வருது, இப்போ வராதுன்னு தெரியாது. அப்போலாம் விஐபி நம்பர் வாங்கி நம்ம அதை ப்ரைவேட் நம்பர் நம்ம நம்பர் டிஸ்பிளே ஆகாமல் வரும். ப்ரைவேட் நம்பர்னால் யாரோ முக்கியமான ஆளாக தானே இருக்கும், ஏன்னா பேரோ நம்ம ஃப்ரெண்டாக தான் வரும் இல்லை. இது கொஞ்சம் அடித்ததுலாம் கொஞ்சம் இறங்கிடுச்சு. ஹலோ அப்படின்றேன், நீங்கள் ராதாமோகன் ஃப்ரெண்டு மோகன் தானே இந்த ஹார்பரில் வந்தீங்களே அப்படின்னாரு. ஆமாங்க நீங்கள், நான் தாங்க ஆக்டர் விஜய் பேசுகிறேன் அப்படி. ஐயோ சார் 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 மனுஷன் சார் ஒன்றும் இல்லை சார் தெரியாமல் அப்படின்னு போலாரா இருந்தேன். இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, இல்லை நாளைக்கு ஷூட்டிங் கேன்சல் ஆகிடுச்சு, ஃப்ரீயாக இருக்கேன், காலையில் ஒரு 7:30 வீட்டுக்கு வந்து கதை சொல்ல முடியுமான்னு கேட்கலான்டா அப்படின்னாரு. இந்த இல்லை சார் கண்டிப்பாக கலந்தார், இல்லை நீங்கள் இருக்கிற நேரம் இப்போ தான் எத்தனை மணிக்கு எழுந்துவீங்கன்னே தெரியல. ஆமாம் நம்ம தான் தெளிவாக குழ குழன்னு பேசுகிறோமே அப்படின்னோடனே, இருக்கிற நேரம் எத்தனை மணிக்கு எழுந்துவீங்கன்னே தெரியல, 7:30 வர முடியுமா இல்லைன்னா இன்னொரு நாள் கேட்கலாம். ஐயோ அதெல்லாம் இல்லை சார், 7:30 ஷார்ப்பாக நாங்கள் இருப்பேன் அப்படின்னு. சரி முடிஞ்சால் வாங்க, அவருக்கு நம்பிக்கை இல்லை இப்போ காலையில் வர போகிறோன்ட்டு வச்சுட்டாரு. ஆனால் அந்த குரலுக்கு அப்புறம் தூக்கம் குறைந்தது. என் தூக்கம் மட்டும் இல்லை, என் வறுமை, என்னுடைய போராட்டம், என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய இலக்கு எல்லாமே திசை மாறிச்சு. திசை மாதிரி மறுநாள் காலையில் ஒரு 7:30 போயிட்டு அடையார் வீட்டில் நான் அவரை சந்தித்தேன். ஒரு 2.5 மணி நேரம் கதைக்கு சொன்னேன். அன்றிலிருந்து 7வது நாள் தமிழகத்திற்கு கவிதா தயாரிப்பில் விஜய் நடிக்கும் திருமலை என்ற டைட்டில் இயக்குனராக அனௌன்ஸ் பண்ணப்பட்டேன். இதுதான் அதுக்கு முன்னாடி நடந்தது. இதுக்கு பின்னாடி இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் போயிடுச்சு. அண்டு அந்த படம் சைன் பண்ணிட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க. விஜய் சார் அந்த படத்தில் தான் மீஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணி ஒரு மாதிரி கெட்டப் சேஞ்ச் பண்ணார். ஸோ அது உங்களோட ஐடியா தானா, நீங்கள் சொன்னது தானா, இல்லை எப்படி அது நடந்தது? ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய படங்கள் அதே கெட்டப்பில் வந்தது. விஜய் சார் அதுக்கு முன்னாடி வந்து எல்லா படமும் பண்ணியிருக்காரு. அதில் வந்து ஒரு 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 கொஞ்சம் சாக்லேட் பாயாகவே இருப்பார், ஒரு ஒரு ஸ்டெப் கட் மாதிரி இருக்கும், ஒரு ஒரு அப்போ இருக்கிற இருக்கும், க்ளீன் ஷேவில் இருப்பார், திக்காக இருப்பார். அந்த முகத்தையே நான் மாற்றணும்னு டிசைட் பண்ணி, ஆனால் ரொம்ப தயங்கி தங்கி தான் அவர்கிட்ட அதை நான் கேட்டேன். சார் இந்த மாதிரி வந்து முஷ்னா இருக்கலாம் ஸ்டபுள் ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிவிட்டு லைட் ஸ்டபுளோட ஷார்ட் ஹேர்கட் இந்த ஸ்டெப்பெல்லாம் எடுத்துகிட்டு அப்படி வச்சுட்டு ஒரு ஒரு பக்க லோக்கல் மெக்கானிக் அப்படி இருப்பான், தலையெல்லாம் சீப்பெல்லாம் வச்சு வராமல் அப்படி இருந்துட்டு அப்படின்னு மாற்றணும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் உங்களுக்கு மொத்தமே காஸ்ட்யூம் வந்து ஒரு 4 பேண்ட்டு 4 சட்டை தான் சார். நான் அப்போ ரிக்வஸ்ட் பண்ணும்போது அவர் சொன்ன முதல் வார்த்தை, இந்த கதை என்ன உனக்கு டிமாண்ட் பண்ணுதோ அதை செய்ய நான் கூட நிற்கிறேன், எனக்கு இந்த கதை பிடிச்சிருக்கு, நீ சொன்ன மாதிரி இந்த கதையை எடுக்கணும், அதுக்கு என்னால் என்னென்னலாம் அவங்க கூட நிற்க முடியுமோ அதை நிற்கிறேன். இட் இஸ் நோ யுவர் டிசிஷன் வாட் எவர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி அதை மாற்றினது தான் அதுக்கு, நான் அதை மாற்றணும்னு நினச்சதை விட அதை மாற்றி கொண்டது விஜய்க்கு நான் நன்றி சொல்றேன்.